coming for the throne. Hi guys, welcome to Chennaigeekz, it's me Ken here, and I'm here One Piece 1055 chapter. In this issue, there are major events that are happening. New Age and அதை எழுதிட்டு என்ன சொல்லுவானா இதான் என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதனால ஒன் பீஸ் மூவி ரெட் வந்து எப்படி நம்ம நார்மல் ஒன் பீஸ் டைம் லைன்ல வந்து சேர போகுதுன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல் வந்து சென்னைக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவைலபிளா இருக்கு, எங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரெகுலரான அப்டேட்ஸ் யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டால வரப்போது, அது எல்லாத்தையுமே நாங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டோம். இப்போ சாப்டர் 1055 பத்தி பார்த்துடலாம். கடைசியா வானோல வந்து அட்மிரல் ரியோ அண்ட் மோமோனாஸ்கே அண்ட் இவங்களோட டீமுக்கு வந்து சண்டை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா மோமோனாஸ்கே டீமால ரியோ வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன்னா ரியோட பவர் எப்படி, அது வந்து வுட் ஃப்ரூட் கிடையாது, வுட்ஸ் ஃப்ரூட் அதாவது ஃபாரஸ்ட் ஃப்ரூட் தான். அவனை சிம்பிளா சொல்ல போனா ஒரு லெஜெண்டரி கிராஸ் டைப் போக்கிமன் அந்த மாதிரி தான். ஏன்னா அவனால கிராஸ் ட்ரீஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் இதெல்லாம் ஸ்பான் பண்ண முடியும், அதுவா மாற முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து அட்மிரல் ரியோக்கு இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ரியோ கூட சண்டை போட ட்ரை பண்றாங்க, பட் ரியோ வந்து செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான், எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கான். இதே டைம்ல சுக்கியாக்கி இருப்பார் இல்லையா, அவர் ராபின் அண்ட் லா ரெண்டு பேருமே எங்க கூட்டு போவார்னா இவங்களாம் கேஸ்டலோட பேஸ்மெண்ட்ல ஒரு போன் இங்கிலீஷ் படிப்பாங்க இல்லையா, அந்த பேஸ்மெண்ட் தாண்டி இன்னொரு பேஸ்மெண்ட் கூட்டு போவாரு. அண்ட் அந்த பேஸ்மெண்ட்க்கு இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சுக்கியாக்கி என்ன சொல்வார்னா, இந்த பேஸ்மெண்ட் இருக்கிறத நான் கை டோன்ட் ஒரு விஷயம் அவங்க கிட்ட கூட சொல்லல, ஏன்னா அவங்க கூட ஒரு ஃபிஷ்மேன் இருந்தான், இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ஆபத்தா முடிஞ்சிடும், அதனால நான் இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் வழியா அவங்க கூட்டு போயிட்டு இருப்பாரு. அண்ட் இவங்களும் ரொம்ப நேரமா அந்த பேஸ்மெண்ட்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே லா கேப்பான், இன்னும் எவ்வளவு ஆழத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. அதுக்கு சுக்கியாக்கு என்ன சொல்லுவார்னா, நம்ம ஆல்ரெடி சீ லெவலுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 100 வருஷம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சுக்கியாக்கி சொல்லுவாரு. அண்ட் இவங்க அந்த பேஸ்மெண்ட் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது லா அண்ட் ராபின் என்ன பாக்குறாங்கன்னா ஒரு மூழ்கப்பட்ட நகரத்தை பாக்குறாங்க. அதாவது அந்த நகரம் வந்து அப்படி கம்ப்ளீட்டா தண்ணியில வந்து மூழ்கி இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாஷாக்காயிராங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இது வரைக்குமே இவங்க கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிறது தான வானம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கடலுக்குள்ளயும் ஒரு பழைய வானோ கண்ட்ரி இருந்திருக்கு, அந்த வானோ கண்ட்ரி தான் இவங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சுக்கியாக்கு என்ன சொல்வார்னா, இதுதான் பழைய வானோ, 800 வருஷத்துக்கு முன்னாடி வானோ இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அண்ட் நம்ம ஸ்டோரிக்கு பொறுத்த மாதிரி இந்த வானோட ஹிஸ்டரி பாத்துக்கலாம். 800 வருஷத்துக்கு முன்னாடி வானோ கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஒரு நார்மலான ஐலாண்ட் மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மலை தான் மவுண்ட் ஃபூஜி. பட் காலப்போக்கில் ஒரு நாள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த வானோ சுத்தி ஒரு பெரிய வால் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அந்த வால் கிரியேட் ஆனதால வானோ வந்து அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வானோல மழை பெய்யும் இல்லையா, ஸோ அந்த மழை பெய்யும் போது மழை தண்ணி வெளியே போறதுக்கு வர வழி இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ வானோ சுத்தி ஒரு பெரிய சுவர் இருக்கு இல்லையா, அதனால மழை தண்ணியால வெளியே போக முடியாது. அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் எக்கச்சக்கமான மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்து பழைய வானோ அப்படியே ஃபுல்லா மூழ்கடிச்சிருச்சு. இவ்வளவு நாள் நம்ம வானோட சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே மழை தண்ணி தான். இந்த மாதிரி மழை தண்ணி வானோவை கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கடிக்க ஆரம்பிச்சோன்னா வானோவில் இருக்க மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மவுண்ட் ஃபூஜியில ஒரு வழி கிரியேட் பண்ணி மவுண்ட் ஃபூஜிக்கு மேலே போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற புது வானோவை அவங்க அங்கதான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய வானோவை விட்டுட்டு இப்போ எல்லாருமே இந்த புது வானோ தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் பழைய வானோட கதை. அண்ட் சுக்கியாக்கு அந்த பேஸ்மெண்டோட எண்டுக்கு வந்துட்டு ராபின் அண்ட் லா கிட்ட ஒரு ரெட் ஃபோன் கிளிஃபை காமிப்பாரு. இதை பார்த்தோன்னா ராபின் அண்ட் லா ரெண்டு பேருமே சமாஷாக ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க 3 ரெட் ஃபோன் கிளிஃபை போதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போதும் இவங்க லாஃப்ட் டைலுக்கான வழியும் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கியாக்கு என்ன சொல்லுவார்னா, நம்ம இன்னும் அந்த பழைய வானோக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளால ஏன்சியன்ட் வெப்பனான புளூட்டானை கண்டுபிடிக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி அதை பார்த்தது இல்லை, ஆனால் பழைய வானோக்குள்ள தான் அது இருக்கு. நம்ம புளூட்டான் வெப்பனை எடுக்கிறதுக்கான ஒரே வழி வானோ ஓப்பன் பண்ணுறது. வானோ ஓப்பன் பண்ணுறதுன்னா இந்த வானோவை சுற்றி இருக்கிற அந்த சுவரை உடைக்கிறது. அப்படி உடச்சோம் அப்படின்னா இந்த மழை தண்ணி எல்லாமே கடலில் போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துச்சுன்னா பழைய வானம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பழைய வானோரில் இருக்க புளூட்டான் வெப்பனை நம்ம எடுத்துடலாம். பட் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அப்படி அந்த வாலை டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா நம்ம வானோட டிஃபென்ஸே கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பரம்பரை சேர்ந்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஓடன் கிட்டே சொன்னேன். பட் ஓடன் என்ன சொன்னால், நம்ம வானோ ஓப்பன் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஓடன் அவனோட அட்வென்ச்சரில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான், அதனால தான் அவன் வானோ ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சுக்கியாக்கி சொல்லுவார். இதே டைமில் வானோவில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, மோமோனாஸ்கி அண்ட் ரியோ இவங்க ரெண்டு பேரும் சமையா சண்டை போட்டுருப்பாங்க. ரியோ என்ன பண்ணுவானா, எல்லாருமே கேப்சர் பண்ணிடுவான். பட் மோமோனாஸ்கி என்ன பண்ணுவானா, அவனோட பிளாஸ்ட் பிரெத்தை யூஸ் பண்ணுவான். இது வரைக்கும் மோமோனாஸ்கி அவனோட டிராகன் ஃபார்ம் வந்து 100% ஃபுல்லாக அவனோட கண்ட்ரோல் எடுத்தது இல்லையா. பட் இந்த டைம் என்ன பண்ணுவானா, அவனோட பிளாஸ்ட் பிரெத்தை கரெக்டாக ரியோ அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணிடுவான். இதில் ரியோ என்ன ஆனால் அப்படியே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருவான். ஏன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் தானே, அதுலேருந்து நெருப்பு போட்டோன்னா அவன் என்ன சொல்றது, அப்படியே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருவான். ஸோ எல்லாருமே ரியோ வந்து இறந்துட்டான் தான் நினைப்பாங்க. பட் ரியோ என்ன பண்ணுவானா, ஒரு செடியிலேருந்து அப்படியே ரீஜென்ரேட் ஆகிட்டு வருவான். அந்தளவுக்கு ரியோக்கு
பவர் இருக்கு. சோ ரீஜெனரேட் ஆயிட்டு வந்து மோமனாஸ்கி வந்து கொல்லலாம்னு வருவான் பாருங்களா. அப்ப திடீர்னு அப்படி ரியோ ஸ்டன் ஆயிடுவான். என்னன்னு பார்த்தா ஒரு கான்கரர்ஸ் ஹாக்கி வந்து ரியோ அட்டாக் பண்ணிருக்கும். அந்த ஹாக்கி ரியோ மேல போட்டவன ரியோ அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். அண்ட் ரியோக்கு தெரிஞ்சிரும் இது யாரோட ஹாக்கி அப்படினு சொல்லிட்டு. ரியோ உடனே என்ன சொல்வானா, ரெட் ஏர் பைரேட்ஸ் நீங்களும் இங்க வந்துட்டீங்களா அப்படினு சொல்லி சொல்வான் பாருங்களா. அப்பதான் வானோக்கு வெளியே ஷாங்ஸ் அவனோட க்ரூவோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. ஷாங்ஸ் அப்ப கெத்தாங்க நின்னுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஷாங்ஸ் இப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் இருந்த இடத்துல இருந்தே அவனோட ஹாக்கிய வானோக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான். அப்பனா பாத்துக்கோங்க ஷாங்ஸோட ஹாக்கி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஷாங்ஸ் அவனோட ஹாக்கி யூஸ் பண்ணும்போது அவனோட கப்பல்ல இருந்த சில புது பைரேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஷாங்ஸோட க்ரூமேட்ல சில புது மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களாலே அந்த ஹாக்கி வந்து தாங்கிருக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி இது முன்னாடி நடந்திருக்கு, அதாவது ஷாங்ஸ் அண்ட் ஒயிட் பேட் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பயும் ஷாங்ஸோட ஹாக்கி வந்து சில பேரோட எதிர்த்து நிக்க முடியாது. சோ இப்போ வந்து ஷாங்ஸோட ஹாக்கியோட ஃபுல் பவர் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்தும் ஷாங்ஸால அவனோட ஹாக்கி வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு ரியோ மேல. அண்ட் ஷாங்ஸ் அவனோட ஹாக்கி யூஸ் பண்ணணும்னு ரியோ கண்டுபிடிச்சிருவான் இது ஷாங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஷாங்ஸ் ரியோ கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க மரையன்ஸ் எல்லாம் கோலைங்க இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ இப்போ இவங்க கூட சண்டை போறது தப்பு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பேட்டில் முடிச்சுட்டு இப்போ ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு புது வரலாற்றையும் படைச்சிருக்காங்க, நீ இதுக்கு மேல அவங்க கூட சண்டை போறது சரியில்லை, ஏன் இப்போ மரையன்ஸ் எல்லாருக்குமே நியூ ஏஜ் பார்த்தா பயம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் கேட்பான் பாருங்களேன். ரியோக்கு உடனே புரிஞ்சிடும், நம்ம இதுக்கு மேல சண்டை போட்டா ஷாங்ஸ் வந்து நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரியோ என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் இப்போதைக்கு அவங்க கூட சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வானோ விட்டு கிளம்பிடுவான். அண்ட் இதுக்கு மோமனோஸ்கி டீம் வந்து செம ஹாப்பி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம லூஃபி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப லூஃபியாலையும் ஷாங்ஸ் ஒரு ஆக்கியை சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அதை சென்ஸ் பண்ணிட்டு லூஃபி என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லுவான். அண்ட் இதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் எனக்கு தெரியல எத்தனை தடவை ஷாங்ஸ் வந்து லூஃபியை காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவென்ட் நடந்திருக்கு. கமான் எத்தனை தடவை காப்பாற்றாலும் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வேற வரை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் கீக்ஸ். பீஸ்.